கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்னெல்லாம் கேள்விப்பட மாதிரி ரிமண்டோரியம் காம்பிடிஷன் இருக்காது, நல்லா தெரிஞ்சு இருக்கோம். ஒரே ஒரு இன்ட்ரோ நாங்க பை டுமாரோ மார்னிங் மீட் வில் பீ தேர் வித் தி டெபுட்டி விமன் இன்டர்வியூ. நெட்வொர்க் வச்சிருக்கோம். டிஸ்ட்ரிக்ட் லெவலில் எங்களுக்கு ஆஃபீஸ் இருக்கு, பிளாக் லெவலில் வி ஹேவ் ஆஃபீஸ், வி ஹேவ் அ பஞ்சாயத்து ஃபெடரேஷன், அந்த ஃபெடரேஷன் செக்ரட்டரி இருக்கு, அந்த நம்பர் இருக்கு. குரூப் மெயிலில் போட்டோமா நாளைக்கு காலையில் இன்ஃபர்மேஷன் போய் கடைசியில் தேர்வு எல்லா துறைகளும் இருக்கும். எனி டிபார்ட்மெண்ட் ஓட் எனி இன்ஃபர்மேஷன் ஃபஸ்ட்டு எஸ்எஸ்சி கூப்பிடுது, எம்டி கூப்பிடுது. இப்போ டெங்கு பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கீங்க. சிஎம் மீட்டிங்ல முதல்ல சொன்னது மக்களுக்கு போய் இந்த இன்ஃபர்மேஷன் தேரணும்னா யார் ரீச் பண்ணும்? எஸ்எஸ்சி இதெல்லாம் சொன்னால் போதும் இந்த இன்ஃபர்மேஷன் போய் ரீச் ஆகும். இப்போ டெங்குவாக இருந்தாலும் சரி, மலேரியா இருந்தாலும் சரி, எலெக்ஷனாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, கடைசி ஆளுக்கு போய் ஒரு இன்ஃபர்மேஷன் தேரணும்னா அது விமன் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் சொன்னால் அது கடைசி ஆள் வரைக்கும் போய் சேர்ந்துடும் அப்படின்னு நெட்ஒர்க்னால ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணும். கம்யூனிட்டி ரேடியோ, கம்யூனிட்டி ரேடியோ முக்கியத்துவம் நிறைய பேசியிருப்பாங்க. ரைட், நான் சில இடத்துல ஐ ஹேவ் ஆல்ரெடி ஒர்க் வித் சம் ஜேகேகே ராஜா பாலிடெக்னிக் ஹீரோ, அவங்க ஒரு கம்யூனிட்டி ரேடியோ ஒன்று ஆரம்பித்தாங்க சம்வேர் இன் ஐ திங்க் நம்பியூர் சத்தியமங்கலம் தேன்பாளை. ஐ வந்து நீங்கள் இன்னாவேட் வே பேக் இன் 10 இயர்ஸ் பேக். ஸோ அதனால் கம்யூனிட்டி ரேடியோடைய ப்ரெசன்ஸ் இருக்குன்னு தெரியும். பட் இப்போ ரிச் வாங்கி பார்த்தேன், மோர் அண்ட் மோர் கம்யூனிட்டி ரேடியோ அப்போ ஒன்று தான் இருந்தது. கம்யூனிட்டி பாலிடெக்னிக் ஆரம்பித்தாங்க, இதில் ரன்னிங் கம்யூனிட்டி ரேடியோஸ். பட் இப்போ நிறைய ஒரு 20-30 பீப்புள் ஹவ் கம். ரைட், கம்யூனிட்டியோட இம்பார்ட்டன்ஸ் நார்மலாக குறிக்கிறது டூ இஷ்யூஸ் ஹியர், விமன் சில்ட்ரன். தமிழ்நாடு வந்து நிறைய விஷயங்களில் வந்து நம்பர் ஒன் இண்டிகேட்டர்ஸ் இருக்கு, ஆனால் இந்த விமன் அண்ட் சில்ட்ரன் இஷ்யூவில் ஃபுல்லாக நம்ம வந்து ரீச் ஆகல. வேரியேஷன்ஸ் இருக்கு. வாட் இஸ் குட் இன் ஒன் பிளேஸ் இஸ் நாட் சேஞ்ச் ஓ இன்னசப்போட ப்ரையாரிட்டி தெரியும். ஐஎம்ஆர், எம்எம்ஆர், சைல்டு ரைட்ஸ், சைல்டு ப்ரொடெக்ஷன் இல்லையா, இந்த விஷயங்கள் தான் அவங்களோட பேசிக்கலாக ஹியூமன் டெவலப்மெண்ட்டோட இண்டிகேட்டர்ஸ். முக்கியமான இண்டிகேட்டர்லாம் சேர்த்து விமன். ஸோ இந்த விஷயங்கள்லாம் கடைசியில் போய் சேரணும்னா நம்ம ரெண்டு பேரும் பார்ட்னர் பண்ணணும். இந்த கம்யூனிட்டி ரேடியோ அண்ட் த எஸ்எஸ்டி ஹேவ் டு ஒர்க் டுகெதர் இல்லையா. கண்டென்ட் டெவலப்மெண்ட், உங்களோட இன்ட்ராக்டிவ் செஷன்ஸ், இது எல்லாத்துக்குமே வந்து எங்கள் எஸ்எஸ்டி விமன் வந்து ஃபீல்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கொண்டு வருவாங்க, சக்ஸஸ் ஸ்டோரிஸ் கொண்டு வருவாங்க, கேஸ் ஸ்டடிஸ் கொண்டு வருவாங்க, லைவ் எக்ஸாம்பிள்ஸ் கொண்டு வருவாங்க இல்லையா. அதே மாதிரி உங்கள் ரேடியோ இப்போ ஒன்று இருக்கு, இப்போ சொல்லுங்க நாலு பேருக்கு 107.4 வேலாம். ஸோ இந்த மாதிரி எல்லாருக்கும் உள்ள இது இது கேளுங்க, முக்கியமான விஷயங்கள்லாம் இதில் சொல்கிறாங்க அப்படின்னு இப்போ சொல்கிறதுக்கும், வாட் இஸ் கம்யூனிட்டி ரேடியோ, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு மக்கள் சொல்கிறதுக்கும் உங்களுக்கு ஒரு மீடியம் வேணும். அது எஸ்எஸ்ஜி மக்கள் என்ன பிரச்சனை இருக்குது, என்ன சொல்யூஷன் இருக்குது, பிரச்சனையும் சொல்லுவாங்க சொல்யூஷன் சொல்லுவாங்க அவங்களுக்கு. அதையும் உங்களுக்கு திருப்பி கொண்டு வர்றதுக்கும் எஸ்எஸ்டி நெட்வொர்க் வந்து ப்ரோக்ராம் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ண வேண்டியது. மக்கள் ஃப்ரீயாகவே இல்லை, எஸ்எஸ்டி வேணும்னு கேட்டால் மேடம் சாயங்காலம் ட்ரைனிங் வைக்காதீங்க ஏம்மா, சீரியல் காக வேணாமா? நான் 4 மணிக்கே ஆரம்பிச்சேன், 11 மணிக்கே ஆரம்பிச்சேன் மேடம். ஸோ சீரியல் பார்க்கறதுல தே ஆர் ஆல் வெரி இன்ட்ரெஸ்டிங். ஸோ வி ஹேவ் டு கம்ப்ளீட் வித் அதர் மீடியா, சீரியல், இந்த மாதிரி எக்ஸிபிஷன்ஸு, நவராத்திரி, கோலூர் டெம்பிள் ஃபெஸ்டிவல் நிறைய நடந்துகிட்டு இருக்கு. அதனால நம்மளும் நம்ம ப்ரெசன்ஸை காட்டணும், நம்ம ப்ரோக்ராமாக இன்ட்ரெஸ்டிங்காக அட்ராக்டிவாக கொண்டு போகும். ஸோ வெறும் எஜுகேஷன் மோடில் போனால் இது வந்து ரீச் ஆகுமா? ஆக ரீச் ஆகுமா? இது முக்கியமான செய்தி, இதை நீங்கள் பண்ணணும், டெங்குவுக்கு வந்து என்ன பண்ணணும், தண்ணி தேங்க விடாதீங்கன்னு நியூஸ் வாசிக்கிற மாதிரி கம்யூனிட்டி போஸ்ட்டு நோபடி இருந்துச்சு. அதை இன்ட்ரெஸ்டிங்காக இன்ஃபோர்டைன்மெண்ட் சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், என்டர்டைன்மெண்ட்டையும் இன்ஃபர்மேஷனையும் சேர்த்து இன்ஃபோர்டைன்மெண்ட், இன்ஃபோர்டைன்மெண்ட் மோடில் போட்டோம். கொஞ்சம் பாட்டு மாதிரி, நாடகம் மாதிரி, சினிமா பார்த்து மெட்டில் கொஞ்சம் நம்ம கருத்தையும் சேர்த்து விட்டா தான் மக்கள் இப்போ கேட்குறாங்க. இல்லைன்னா கேட்குறது நம்ம ப்ரோக்ராம் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும், இனோவேட்டிவாக இருக்கணும், க்ரியேட்டிவாக இருக்கணும், அப்படின்னா தான் மக்களை ரீச் பண்ண முடியும். மக்கள் பிஸியாக இருக்காங்க, அவங்க 24/7 நல்லா ப்ரோக்ராம் போட்டு வச்சுருக்காங்க. காலையில் எந்திரிக்க வேண்டியது இல்லையா, சமையல்லாம் பண்ண வேண்டியது, குழந்தைங்களே வீட்டுக்காரரையும் அமைச்சிட வேண்டியது, வேக வேகமாக லஞ்ச் ரெடி பண்ணிட்டு 11 மணிக்கு சீரியல் பார்க்க உட்காந்துருக்காங்க. ஸோ இதில் நம்ம எப்படி அவங்கள பிடிக்கிறது, நம்ம ப்ரோக்ராம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தாலும் இன்னும் நம்ம வருவாங்க. அதனால கண்டென்ட் டெவலப்மெண்ட்லேருந்து யூ ஷுட் இன்வால்வ் கம்மிங், அப்போ தான் அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, இல்லைன்னா முடியாது. கம்யூனிட்டி ரேடியோ மூலமாக இன்ஃபர்மேஷன் கொடுக்கும், நாலேஜ் அக்ரிடேஷன் சொல்லுவோம் இல்லையா, இது பண்ணுங்க இது பண்ணாதீங்க, எந்த துறையாக இருந்தாலும் சரி, எனி டிபார்ட்மெண்ட், எங்களோட டிபார்ட்மெண்ட் ஸ்கீம் சொல்லலாம், ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டோட யாராக இருந்தால் டெடிகேஷன், ஐசிடிஎஸ்
அத்தனை துறைகள் இருக்கு. அத்தனை துறைகளையும் பணம் இருக்கு. ஐஇசி அப்படிங்கிற காம்பனண்ட்ல பணம் இருக்கு. எப்படி செலவழிக்கிறன்னு தெரியாம வச்சுக்கிட்டு இருக்காங்க. சரியா? எல்லா துறையிலையும் பணம் இருக்கு. டிஸ்ட்ரிக்ட் லெவல்லையும் பணம் இருக்கு, ஸ்டேட் லெவல்லையும் பணம் இருக்கு. ஸோ பணம் இஸ் நாட் அ கன்ஸ்ட்ரெயின்ட். நினைச்சிருக்கீங்க பணம் இல்லாதனால தான் ப்ரோக்ராம் பண்ண முடியல. பணம் கன்ஸ்ட்ரெயின்ட்டே கிடையாது. நீங்கள் எப்படி அவங்க சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷனே மெசேஜையும் மக்களை ரீச் பண்ண வைக்கிறீங்க, அதன் மூலமாக மக்கள் மனசு ஒரு மாற்றம் வருது, ஒரு அடிட்டியூட் சேஞ்ச் வருதுன்னா டிபார்ட்மெண்ட் சரி பிடிக்கும். சரியா? இப்போ இந்த டெங்கு அவேர்னஸ்னு வச்சுக்கோம், கம்யூனிட்டி ரேடியோ, உங்கள் கம்யூனிட்டி ரேடியோ ரீச் பண்ணக்கூடிய விஷயம் ஏரியாவில் இந்த கம்யூனிட்டி ரேடியோவை நான் கேட்டு நான் இதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு பணி நம்ம பண்ணி காட்டினோம்னா நெக்ஸ்ட் எல்லா ஊரும் தான் முட்டாகும் இல்லையா? எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் கம்யூனி டெங்கு காய்ச்சல் இருக்கு. குறிப்பாக சில டிஸ்ட்ரிக்ட்ஸ் ரொம்ப ஜாஸ்தி ரேட். அங்கே உள்ள கம்யூனிட்டி ரேடியோ பீப்புள் இந்த டெங்கு அவேர்னஸ் ப்ரோக்ராம் டிபார்ட்மெண்ட்டை கான்டாக்ட் பண்ணி நாங்கள் அவேர்னஸ் கிரியேட் பண்ணி அவங்க ஸ்டடி பண்ணி காட்டுறோம். ஸ்டடி பண்ணி எவிடன்ஸ் கேட்பாங்க இல்லையா? நாங்கள் 10 நாள் ப்ரோக்ராம் பண்ணோம், நாங்கள் 5 நாள் ப்ரோக்ராம் பண்ணோம், சரி லிஸ்னர் இருக்காங்க, அதில் லிஸ்னர் இருக்காங்க கேட்க மாட்டாங்க. உங்கள் கம்யூனிட்டி ரேடியோ ரீச் மூலமாக நான் கம்யூனிட்டி ரேடியோ கேட்டு தான் நான் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னோம்னா அடுத்த முறை டெஃபினெட்லி தேவையில் இருக்குது ஃபண்ட்ஸ் பார்த்து.